கணவன் மனைவி பிரச்சனை விலக. பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட. செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட. செய்தவர்களுக்கே திருப்பிவிட. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண. கொடுத்த பணம் திரும்பி வர. புதையல் எடுக்க. அரசியலில் முன்னேற்றம் காண. கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல குருநாதரை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிசாரம். பொதுவாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தோம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் 2023 ஜனவரி மாதம் 17 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போயிட்டார். ஆனால் நம்மளுடைய பஞ்சாங்கம், ஆலய வழிபாடுகள், இது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது மட்டும் இப்போ திருக்கணிதம் எடுத்துக்கிறோமே தவிர 90% ஆலய வழிபாடுகள். ஏன்னா நம்ம போய் பரிகாரம் எங்கே போய் பண்ணுறோம்? கோவிலில் போய் தான் பண்ணுறோம். இறைவனை நோக்கி தான் பண்ணுறோம். ஆகமங்கள், வழிபாடுகள், இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கும் ஆகம பூஜைகளாகட்டும் அல்லது ஆலய வழிபாடுகள் நடந்து வருகின்றன. அப்போ அந்த வாக்கியப்படி வரக்கூடிய சனி பெயர்ச்சி நம்ம எல்லாரும் மார்ச் மாதம் பங்குனி மாதம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது இப்போ கிடையாது, டிசம்பர் மாதம்தான் இப்போ நடக்கக்கூடியது. அதிசாரம் அல்ல, அது பெயர்ச்சி அல்ல, அதிசாரம் அப்படின்னு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள், பஞ்சாங்கத்தை வெளியிடக்கூடியவர்கள் இந்த மார்ச் மாதம் 29 பகல் 1 நடக்க இருக்கின்றது அதிசாரம். இப்போ அதிசாரம் செல்லக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட 4-5 அங்கே இருந்து செப்டம்பர் மாதம் திரும்பவும் மகரத்திற்கு வந்து அதன் பிறகு டிசம்பர் மாதம் பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சனியுடைய அதிசாரம், இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த திருக்கணிதம் வாக்கியத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் வந்து குழந்தை பிறந்ததுனாக்கா இந்த 1 கேப்பில் வாக்கியப்படி எழுதுனா மகரத்தில் சனி இருப்பார், திருக்கணித பிரகாரம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். ஆனால் அந்த வேறுபாடு இனிமேல் வராது, அந்த குழப்பம் இனிமேல் வராது. ஃபஸ்ட்டு நாம் பேசிக்காக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ திருக்கணிதப்படியும் இனிமேல் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறாரு. வாக்கிய கணக்கு பிரகாரமும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ கும்பத்தில் சனி பகவானை வைத்து தான் இன்றைக்கி நம்ம இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிற 12 ராசிகளுக்குமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சனி பகவானுடைய அதிசாரம் என்பது கும்பத்துக்கு போகிறார் அப்படிங்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும், குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும். இப்போ சனி பகவான்னா நம்ம என்ன சொல்லலாம்? முதல்ல தொழில்காரகன் அப்படின்னு சொல்லணும். என்ன உத்தியோகம், சாமி தான் சோறு போடுது, உழைச்சாதான் சோறு, உழைப்பு தான் மனிதனை உயர்த்தும். அப்போது எல்லா இடங்களிலும் எல்லா தத்துவமும் எல்லா ஞானியும் எல்லா ரிஷிகளும் உழைக்க தான் சொல்லித்தராங்க நமக்கு. அதிர்ஷ்டம் 1% தான், 99% உழைப்பு, அதிர்ஷ்டம் 1% தான். அப்போ இந்த சனி பகவான்னு சொன்ன உடனே உழைப்பு, தொழில்காரகன், உத்தியோகக்காரகன், கர்மக்காரகன், நாம் என்ன தான் உழைக்கிறோம், யார் கஷ்டப்படலாம், அவர் மூட்டை தூக்குறவன் மூட்டை தூக்குறாரு, அந்த தொழிலாளி அவரும் மார்க்கெட்டில் உழைக்கிறார், அவர் மாதிரிலாம் நாம் ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்லை. வேர்வை சிந்தி லாரி லாரியாக லோடை இறக்கி அவர் பண்ணாத கஷ்டத்தையா, அவர் செய்யாத வேலையாக நீங்களும் நானும் செஞ்சிட போகிறோம்.
அப்போ அவர் கஷ்டப்படுறாரு, அவர் முன்னுக்கு வந்துட்டாரா, அப்போ அவர் கர்மா போட்டு அவர் அமுக்குது, முன்னுக்கு வர முடியாமல் செய்யுது. லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, டிராக்டர் ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க, மலை மேலே ஜீப் ஓட்டுறாங்க, ஒருத்தரை கொண்டு போய் ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுடைய உழைப்பை விடவா, நம்ம அவளை உக்காந்து போகிறவங்களோட உழைப்பு இல்லையே. அப்போது கர்மா அங்கே வேறுபடுகிறது, கர்ம பலன்கள் வேறுபடுகிறது. ஒரு 50 பேர் ஒரு பஸ்ஸில், ஒரே ஒரு டிரைவர், அவர் தான் ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர்க்குறார். இந்த 50 பேருடைய தலையெழுத்தும் சிறப்பாக இருக்குமே ஆனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக போய் அங்கே சேரலாம். இதில் 5 பேருடைய தலையெழுத்து சரியில்லைன்னா அந்த 5 பேருக்கு மட்டும் அடிபடும், 45 பேர் ஒன்றுமே இல்லாமல் கீழே இறங்குவாங்க. அப்போது சனி பகவான் என்று சொன்ன உடனே கர்ம வினைகள், அந்த கர்மா நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ உழைப்பு ஞாபகத்துக்கு வருது. நாம் என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம், உழைப்பு ஞாபகத்துக்கு வருது, அதுக்கு அடுத்தபடியாக உயர்வு ஞாபகத்துக்கு வருது, கர்ம வினைகள் ஞாபகத்துக்கு வருது, தொழில் ஞாபகத்துக்கு வருது, உத்தியோகம் ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த 5 இருந்தால் தான் ஒருத்தவங்க கர்ம வினை சிறப்பாக இருந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சானா நல்ல நேரம் இருந்தால் அவன் டாப்பில் அவன் கடகடன் முன்னுக்கு வந்துடலாம். அதுவே கர்ம வினைகள் இருக்குமே ஆனால் அவன் எவ்வளவு உழைச்சாலும் அவனால் முன்னுக்கு வர முடியாமல் போகுது. அந்த கர்ம வினை, அதுக்கு என்ன பேருனா ஒரே வரியில் சொன்னான் சனி பகவான், முன்வினை, பூர்வஜன்ம புண்ணியம், பூர்வஜன்ம பாவம். இதுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அவருக்கு பேர் வச்சுக்கலாம், வினைகள்னு வச்சுக்கலாம், தோஷம்னு வச்சுக்கலாம், பாபம்னு வச்சுக்கலாம், கர்மான்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொருவருடைய முன்னேற்றம் சனி பகவானுடைய கையில் தான் இருக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவானுடைய அதிசாரம் நமக்கு என்ன செய்ய போதும்? அப்போ முதல்ல வருமானத்தை தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பொதுவாக இந்த சனி பகவான்னு சொல்லும்பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டு அரசு அதிகாரிகள் வருவாங்க. நம்ம எல்லோரும் நினச்சிருக்கிறோம் ப்ரைவேட் ஜாப்னு, கிடையவே கிடையாதுங்க. சனி பகவான் என்று சொன்னால் முதலில் அரசாங்கம். ஒருத்தர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல முறையில் இருந்தாருன்னா அவர் வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமானா, நீங்கள் எதாவது சனி சூரியனை தான் பார்க்கணும். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாபுக்குனா, எழுதி பார்க்குறேன், எனக்கு பாஸ் பண்ணுவோம். அவர் ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்கணுங்க, சனி சூரியன் சேர்க்கை கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ சனி பகவான் என்று சொன்னால் அரசாங்கம், சனி பகவான் என்று சொன்னால் செவ்வாய் மட்டும் காவல்துறை கிடையாது, செவ்வாயோடு சனியும் சேர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், செவ்வாய் மட்டும் காவல்துறை கிடையாது, செவ்வாய் மட்டும் மிலிட்ரி கிடையாது. அந்த விதி யாருங்க, சனி பகவான். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் தான் அவர் மிலிட்ரியோ போலீஸோ உயர் அதிகாரிகளோ ஐஏஎஸோ ஐபிஎஸோ. அதே போல் அரசாங்கம், அரசியல், ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ, போஸ்டிங், கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரி, இது யார் வேணுங்க, சூரியன் சனி ராகு. அப்போ சனி விதி சம்பந்தப்படாமல், கர்ம சம்பந்தப்படாமல் அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது. அப்போ நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம், இந்த அதிசார பயிற்சியால் காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளால், ஒரு சின்ன கான்ஸ்டபுளிலிருந்து ஒரு ஐஜி அப்படின்னா ஐஎஸ் லெவலாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதே போல் அரசு அதிகாரிகள், அது ஐடி செக்ஷனாக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், அல்லது எல்லா விதமான அரசு உத்தியோகமாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அதாவது அரசியல் மினிஸ்ட்ரி, எல்லா மந்திரியிலேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே அதை சேர்த்துக்கோங்க, கவர்னர்லேருந்து பிரசிடெண்ட் வரலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதில். அப்போது அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள். இப்போது இந்த சனியுடைய அதிச்சாரத்தில் எந்தெந்த தொழிலெலாம் நமக்கு அங்கே நம்ம பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர், 150 பேர், 200 பேர், ஒரு கார்மெண்ட்ஸோ அல்லது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியோ, ஒரு பெரிய கார்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு தனிநபர் வச்சு நடத்தக்கூடிய ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, சிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் யூனிட், உற்பத்தி நிறுவனங்கள்,
இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட். இந்த சனி பகவானுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரகத்துவம் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி முதலீடு செய்திருக்கிறார்கள். நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகம் ஏராளம். அப்போது ஷேர் மார்க்கெட்டில் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில்லுங்க, காட்டன் மில்லாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் மில்ஸாக இருக்கலாம், அல்லது ஆயில் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க, கைத்தறிகள்லாம் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், உற்பத்தி நிறுவனங்கள், அதே போல் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், அது மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், அல்லது வந்து கோழி பண்ணைகள் பெரிய அளவில் நம்ம பார்க்குறோம், அதே போல் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்துகிறாங்க, விவசாய பண்ணைகள் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை நம்ம முக்கியமாக சனி உடைய காரகத்தமும் அங்கே நிறைய இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்க அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ ஆஸ்பத்திரி பலவிதமான பிரச்சனைகளை, நேம் ஸ்பாயிலிங்கில் வந்து நிற்கிறாங்க. பல பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆஸ்பத்திரி நான் எடுத்துருக்கிறேன். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். மெயினாக கும்பராசிக்கு சனி பகவான் போகிறதால நிலவளம் சம்மந்தப்பட்டது எங்கே பார்க்குறாருன்னா செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நிச்சயமாக கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், யார் யார், ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அப்போ கும்பராசி நேயர்களே, நம்ம எவ்வளோ இந்த தொழில் அமைப்புகளை எல்லாம் பார்த்தோம். இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கும்பராசி என்பர்களே, இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கலாம், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் உத்தியோகம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் போய் தங்கி பிழைக்கக்கூடியவங்க, அதே போல் ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த உத்தியோகம், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கும்பராசி என்பர்களே, அதிக எச்சரிக்கை, அதிக கவனம் தேவை. காரணம் ஜென்ம சனி ஆரம்பிக்குது, அது அதிசாரம் தானே சாமி, ஆனால் அப்படி கிடையாது கும்பராசி என்பர்களே, அதிக கவனம் தேவை. சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீண்படி அவமானங்கள் வரும், கொஞ்சம் கூட உங்களுக்கு அதில் நீங்கள் இன்வால்வே ஆகியிருக்க மாட்டீங்க, திடீர்னு நடந்துடும். ஆனால் உங்கள் பேர் தான் பெருசால் வந்து ராகுவால், சனி ராகு தொடர்பு, புரியுதுங்களா? அப்போது வின்பழி அவமானங்கள், அது வேலை செய்கிற, அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் தீர்ந்தது கதை. இதெல்லாம் முன்னாடியே சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி, இதெல்லாம் முன்னாடியே நடந்து போச்சு, இது சம்மந்தமாக வண்டியோட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் சாமி, நான் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன் சாமி, நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், என் பிள்ளை ஒரு என்கொயரி நடக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி, இதெல்லாம் முன்னாடியே நடந்துடுச்சு,
கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இதிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுக்கெல்லாம் சூக்ஷமங்கள், ரகசியங்கள், வழிபாடுகள் உண்டு. அப்போ உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அந்த வீண்படி அவமானமாக இருந்தாலும், வம்பு வழக்காக இருந்தாலும், ஒரு என்கொயரியாக இருந்தாலும், திரும்பவும் உங்களெல்லாம் கொண்டு போய் அந்த சேரில் திரும்பவும் ஜாபில் உட்கார வைக்க முடியும். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் இந்த மாதிரி வாராகி இடத்துல வந்து ஜெயித்தவர்கள் ஏராளம். அம்பாளுடைய அனுகிரகம், திரும்பவும் அங்கே போய் அந்த பதவியில் உட்காருவாங்க. அப்போ அது அரசியலாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், மீன்பிடி அவமானங்கள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், பொய் வழக்குகள் இருக்குமே ஆனால் அவற்றிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள் கும்பராசி என்பதில்லை. அப்போது வருமானத்தை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நார்மலான பிஸ்னஸ் இருக்கும். அதே போல் நிறைய இந்த கும்பராசி அன்பர்கள் தொழில் மாற்றங்கள் ஏற்படும், செய்தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய கடையை கொடுக்குற மாதிரி இருக்கும், கம்பெனியை கொடுத்துட்டு வெளியில் வரா மாதிரி இருக்கும், அல்லது வேறு இடத்துல புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரான்ச்சஸ் போகிறதா இருக்கும். இப்படி அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து, அந்தந்த ஜாதக வலுவை பொறுத்து நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல் உத்தியோக மாற்றங்கள் அதையும் நம்ம சொல்லணும். உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே நிறைய உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர் வரலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் வரலாம், வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுடாதீங்க கும்பராசி அன்பர்களே. சாமி நான் விட்டுட்டேன், நீங்கள் சொல்கிறவே வேணாலும் இல்லை நடந்து போச்சு. ஏன்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது, அது அதுக்கான காலம், அதுக்கான சூழ்நிலை வருது. அங்கே தான் கிரகம் உங்களை கழுதை பிடிச்சி வெளித்தள்ளி அந்த விளிம்பில் கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போது வேலை வாய்ப்புகளில் அதிக, வேலை செய்கிற இடத்துல அதிக கவனம் தேவை. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே தான் சாமி எனக்கு பிரச்சனையே இருக்குது, என்னோடய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னோடய டீம் லீடர் என்கிட்ட பேசலை, என்னோடய பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய அதிகாரிகள் எனக்கு வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து மாறிட்டாங்க, இவங்களெல்லாம் ஏதாவது சரி பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும் கும்பராசி அன்பர்களே. காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும், பிரார்த்தனையை ஜெயிக்கும், அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பம், மன பயம் தீரும். அதே போல் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், விசா அப்ளை பண்ணிட்ட சமயம் இத்தனை நாளாக அப்படி பெண்டிங்லேயே போட்டு வச்சுருக்காங்க வரலை, ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் மனக்குழப்பம், மன பயம், மனசு ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்க சாமி. அதே போல் நிறைய கும்பராசி அன்பர்கள் ஆரோக்கிய குறைவுகள், நம்ம அதையும் சொல்லணும், கர்ம வினைகளால் ஆரோக்கிய குறைவுகள் பெரிய பெரிய ஆளுங்க. அப்போ அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும், ஆயுள் பாவம் நீடிக்கும், கவலைப்படாதீங்க. மன பயம் நீங்கும், ஆயுள் பாவம் நீடிக்கும், நீடித்த ஆயுள் கிடைக்கும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த கர்ம வினை விலகினா தானே ஆயுள் பாவம் நீங்கும். அந்த கர்ம வினையை விளக்குவதற்கு உரிய சரியான பரிகாரம், உங்கள் அது உங்கள் பிறப்பு ஜாதகம் தானே பேசும், சும்மானா கண்ண முடின்னு சொல்கிறதா அது? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், அது நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம இடத்துல பேசும்போதே சொல்லுவாங்க, சாமி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அது உண்மையிலேயே என்கிட்ட இருக்குது. இனம் புரியாத பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, நடக்கக்கூடியது, பிரிவுகள். அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, குடும்பத்துக்கு அடங்கலை, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதெல்லாம் செய்ய முடியுமா சாமி? அதெல்லாம் இந்த கணவன் மனைவி சேருவாங்களா? அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் நமக்கு சாதகமாக வருமா? நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்பேற்பட்ட வம்பு வழக்காக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், துறை ரீதியாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், பணங்காசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்,
இப்படி எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருந்தாலும், விசாரணையாக இருந்தாலும், ஐடி ரைடாக இருந்தாலும், என்குயரியாக இருந்தாலும், நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். புதிய பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள். ஏன்னா ஜென்மத்தில் சனி கண்டிப்பாக அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருவார். அதே போல் தான் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். ரொம்ப நாளாவது சாமி 6 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம். ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப முக்கியம். நான் ஐவிஎஃப் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எத்தனையோ தம்பதியில் திட்டிருக்கேன் நான். 4 முறை பண்ண சாமி, 15 லட்சம் ரூபா செலவு, ஆனால் சக்ஸஸ் ஆச்சா? இல்லை. அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அந்த கருவை எப்போ சுமக்கணும், சுமக்கக்கூடிய தகுதி எப்போ வருது, காலமும் நேரமும் எப்போ போனால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனால் பிரசாதத்தோடு வாங்கிட்டு வெளியில் வரலாம். அப்போது குழந்தை பாக்கியங்கள் உருவாகும், நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, நல்ல முறையில் சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் கும்பராசி அன்பர்களே. அப்போ எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்டும் பேசணும்னா உண்மையிலேயே அது முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாத விஷயம். இது இல்லாமல் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு பக்தர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகியின் அன்பு பக்தர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சனி பகவானுடைய அதிசாரத்தை பற்றி பார்த்தோம். எல்லாருடைய தலையெழுத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அப்போது ஒருத்தருக்கு பூர்வ ஜென்மம் 7 பிறவியிலும் ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அவர் நெத்தியில் திருநீரும், நல்லா அவர் நெத்தியில் திருமண்ணும், கழுத்தில் ருத்ராட்சமோ, வாயில் அந்த நாமாவளியோ, இறைவனுடைய நாமம் வர வேண்டும் என்று சொன்னால் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை வாராகிய பக்தர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்காக உலகம் முழுவதும் இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கே நமக்கு அமைதோ, எல்லாருக்காதலையும் சொல்கிறோம், அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் உள்ளே பூந்து நான் இடம் கொடுக்குற சாமி நானே கட்டி கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு யார் மனசுக்கு அம்பாள் உத்தரவு தோணுதோ, இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அதிவிரைவில் உங்களுடைய இடத்தில் வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.